பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என அனைவரையும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனல் வரவேற்கின்றது. இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலில் வரக்கூடிய இந்த புதிய அப்டேஷன் என்ன அப்படின்னா, 1-8 மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பதற்கான ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த 3 முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே பள்ளிகளானது 15/9/2021 அன்று, அதாவது நம்மளுடைய டிபிஐ வளாகத்தில் முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள், மாவட்ட கல்வி அதிகாரி அவர்கள், அவர்களோடு சேர்ந்து இந்த கமிஷனர் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங் போட்டுட்டு அந்த மீட்டிங்கினுடைய அடிப்படையில் பள்ளிகள் திறக்கலாம் என்பதை பற்றி முடிவெடுப்பு இருப்பதாக தகவல் நம்ம ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறோம். இப்போ என்னென்னா, ஒரு 3 முத்தான அறிவிப்பை வந்து நம்மளுடைய கல்வி அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத தான் இந்த பார்க்குறோம். அதில் முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னா, அதாவது மாணவர்கள் 1-8 வரை உள்ள மாணவர்கள் பெற்றோர்களின் அனுமதியுடன் பள்ளிக்கு வரலாம், அல்லது விருப்பமில்லாத மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, அது அவர்களே முடிவு செய்து கொள்ளலாம். இரண்டாவதாக, ஒருவேளை 1-8 வரை வகுப்புகள் துவங்கப்படும் பொழுது, அதாவது சுழற்சி முறையில் நடைபெறும், எப்போது 9-12 வகுப்பிற்கு எவ்வாறு சுழற்சி முறையில் வகுப்புகள் நடைபெறுகின்றதோ அதை போன்று சுழற்சி முறையில் வகுப்புக்கு 20 பேர் வீதம் நடைபெறுவதாக இருக்கின்றது. மூன்றாவதாக, பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அனுப்புவதற்கு அவர்களுக்கு தேவையான அந்த ஒரு மனதிடமான ஒரு மனநல பயிற்சி ஒன்று அளிக்க இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இந்த 3 முத்தான அறிவிப்பை தான் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்ன என்றால், பள்ளி திறப்பதற்கான நடவடிக்கையில் பள்ளி கல்வித்துறையானது இறங்கியுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தற்போது கொரோனா 3 மலை என்பது அதிவேகமாக பரவவில்லை. மாணவர்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு மேலாக பள்ளிக்கு செல்லவில்லை, அதுவும் குறிப்பாக எந்த வகுப்பும் செல்லவில்லை. தற்பொழுது 9-12 வரை வகுப்புகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றினார்கள். அத்தகைய வழிபாட்டு நெறிமுறைகளை கொண்டு 1-8 வகுப்புகள் துவங்குவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்கின்றார்கள். இந்த 3 அறிவிப்பை தொடர்ந்து பள்ளி ஆனது 1-8 வரை வகுப்புகள் விரைவில் துவங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. விரைவில் துவங்கும் என்றே தெரிகிறது. தொடர்ந்து இந்த பதிவை உங்களுடைய சக நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேஷன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனல். நன்றி, வணக்கம்.